வணக்கம். நான் சித்தர் முருகேசன். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து என்னன்னா, தனி மனிதன் அவனுடைய கொள்கைகள், இதுல எது முக்கியம் அதை பார்க்க போறோம். சொன்ன அண்ணா அவனை பத்தி ஒரு சின்ன புஸ்தகம் கிடைச்சது, அதை படிச்சுட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் கவலையாக இருக்கிறேன் என்றால் அது முதலில் கருணாநிதிக்குத்தான் தெரியும். நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் அது கருணாநிதிக்குத்தான் தெரியும். நான் கவலையாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது அது தெரியாம தொடர்ந்து என்கிட்ட பேசி நான் வந்து சூடாக ஒரு நாலு வார்த்தை விட்ட பிறகுதான் அடங்குறவர் யாருன்னா, அது வந்து நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு. கொள்கையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரெண்டு பேரும் வந்து ஒன்றுதான், கலைஞராகட்டும் நாவலர் நெடுஞ்செழியனாகட்டும். நாவலர் நெடுஞ்செழியன் வந்து பிற்காலத்தில் நீர்த்து போய் இந்த கார்டன்ல தஞ்சம் கிடந்தார், பெரியாரிடம் தஞ்சம் கிடந்தார், அது வேற கதை. ஆனால் அங்க வந்து கலைஞரின் அந்த தனி மனித ஃபீச்சர் அது இங்க வந்து முக்கியமா படுது எனக்கு. என்ன நம்முடைய கொள்கைகள் எவ்வளவு உயரமானதாக இருந்தாலும் சரி, உச்சமானதாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களோடு முடிஞ்ச வரைக்கும் வந்து நாம் என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒட்டு உறவு ஒத்துழைப்பு இதெல்லாம் நிச்சயம் தேவை. இப்போ வந்து மக்கள்னால் நான் சொல்கிறது வந்து என்னை சுற்றி இருக்கிறான், அவனுக்கு எதெல்லாம் தலை போகிற பிரச்சனையாக இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜுஜிம்பி. அதே போல் என் பிரச்சனையெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு நான் கடவுளாக மாறிக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம், இல்லை திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை நான் வந்து ஒரு பெரிய அழிவு சக்தியோ அப்படிங்கிற சந்தேகமும் வரும். அப்போ அந்த சந்தேகத்தை சொன்னால் கூட, என்ன சும்மா சொன்னால் கூட சிரிச்சிருவான் கூட இருக்கிறவங்க, அதை போய் வேறு வேலை இருந்தால் பாருவாமா. ஆனால் எனக்கு அது வந்து தலையாய பிரச்சனை. அங்கே வந்து நோயாளியும் நானே, வைத்தியனும் நானே. இது வந்து இங்கே இந்த யூடியூபு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்த பிறகு என்னன்னா, நாம் தில்லு துறை அப்படின்ட்டு காமிச்சிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கண்டவன் புலிகேசம் போகிறான் ஆரம்பிச்சிட்டான். அந்த நிலானின்னு ஒரு நடிகை, அந்த அம்மா போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா கெத்தாக ஏதோ பஞ்சு டைலாகலாம் பேசிடுச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு அது இன்டர்வியூ, அது அந்த அம்மா வந்து அது ஏதோ ஒரு சீரியலில் ஒரு எபிசோடுன்னு நினச்சிக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக அழுது காட்டுது. அது ஒரு பக்கம். இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது இதனுடைய விளைவு எதுவாக இருக்கும் அப்படின்னு கஸ் பண்ணணும். ஒரு மோசமான விளைவு அதையும் கஸ் பண்ணிடுவேன். அதே போல் ஒரு உன்னதமான விளைவு அதையும் கஸ் பண்ணிடுவேன். அது நடந்தாலும் ஓகே, இது நடந்தாலும் ஓகே. இதுதான் நம்ம ஸ்டைல். மக்களுடைய ஸ்டைல் வந்து வேற. மக்களுக்கு வந்து என்னடான்னா,
அவனுடைய பிரச்சனை என்ன, அவனுடைய பிரச்சனை அது மலை. அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு கூட வந்து முயற்சி பண்ண மாட்டான். அந்த மாதிரி பிரச்சனைகள் என்கிட்டலாம் வரும். வரும்போது நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி அனுப்பிடுவேன், புதுக்கிட்டா பா. அந்த பக்கி அந்த சொல்யூஷனை எப்போ டேக்கப் பண்ணலான்னா, இது அவங்க ஸ்டைல் தெரியல, மக்களுடைய ஸ்டைல் எஸ்கேபிசம், நோகாமல் நோம்பு கும்பிடணும், இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் பிரச்சனை தீர்ந்துடணும். இப்படி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள நம்ம நாம் கொடுத்த சொல்யூஷனே வந்து தேஞ்சு போயிருக்கோம். அதாவது அதை செய்தாலும் உபயோகம் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கும், அப்போ செய்வானுங்க. அதை நான் நிறைய மேட்டர்லாம் பார்த்துட்டேன். இந்த டிமானிட்டைசேஷனே எடுத்துக்கங்க. நான் வந்து 1986 முடிவு பண்ணிட்டேன், என்ன டிமானிட்டைசேஷன் பண்ணணும். அதை இந்த பக்கிங்க எப்போ பண்ணிச்சு கணக்கு போட்டு பாருங்க. நான் அந்த தீர்வை சொல்லும்போது எல்லா பக்கியும் கரன்சியை கரன்சியாக வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மீன்வாயில் எல்லாம் வந்து அதை அங்கே போய் இது இங்கே போய் இது இங்கே போய் கருப்பெல்லாம் வெள்ளையாகி மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். அந்த ஒரு நிலைமையில தான் வந்து இந்த பக்கிங்க டிமானிட்டைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணானுங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என் வாழ்க்கை. உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதை ஹோல்சேல் தேங்காய் வியாபாரி அவர் வரார் நம்மகிட்ட வந்து. அவருக்கு ஒரு வயது வந்த மகள் இருக்கிறார். தெருவில் வந்து ஏதாச்சும் இந்த சாமி ஊர்வலம் போச்சுன்னு வைங்க, அந்த பாப்பா வந்து ஆடிக்கிட்டே வெளியே வந்துடும். இதுதான் பிரச்சனை. நாம் வந்து ஒரு என்னையும் ஒரு ஜோதிடனாக கருதி வந்தார்கள். உடனே நான் பார்த்தேன், சந்திரன் எப்படி இருக்கார், அஞ்சுக்குடியவர் எப்படி இருக்கார், லக்னாதிபதி எப்படி இருக்கார், எல்லாம் பார்த்தேன். இது வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டர். உடனே நான் வந்து ஒரு அருமையான சைக்கியாட்ரிஸ்ட் அவர், அவருடைய விலாசம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து ஒரு 6-7 வாரம் போய் வாங்கய்யா சரியா போயிடும். அவங்க வந்து இது இந்த சோட்டானி கரு பகவதி அம்மன் வரைக்கும் போயிட்டாங்க, பிரச்சனை மட்டும் அப்படியே இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு தனி மனிதன், ஓகே, நீ பெரிய சிற்பியாயிரு, பெரிய ஓவியனாயிரு, கவிஞனாயிரு, சிந்தனையாளனாயிரு, பொறியாளனாயிரு, என்ன வெங்காயமாச்சும் இருந்துக்கிட்டு போ. ஆனால் ஒன்று, நீ வந்து இந்த சமுதாயத்தில் வாழ, நீ வந்து இந்த சமுதாயத்தோட நம்ம கோண்டாமணி ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு உரையாடலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ விட்டுருங்க, இப்போ வந்து நாம் வந்து ஆன்லைனில் பண்ணுறோம் எல்லாம். நாம் என்ன சொன்னாலும் அந்த பழைய ஜனத்துக்கு புரியாதுமா, இப்போ விட்டுருவோம். இதுக்கு மிந்தி அதாவது நாம் ஃபீல்டில் கலங்கிக்கிட்டு இருந்தப்ப கேட்பாங்க, அதாவது வந்து நாம் மற்றவர்கள் எளிதில் அணுகும் நிலையில் இருப்பேன். அதாவது ரோட்டில் இருந்ததாலேயே கிடையாது, முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளோ வரமாட்டாங்கிட்ட. நாம் வந்து ஜோவியலாக இருப்போம், அதனால் கேட்பாங்க, சாமி எதுக்கு சாமி இதெல்லாம் அது கேட்பான். அதாவது அவனுடைய உலகம் சிறிய உலகம். இப்போ அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஜோசியர்லாம் வந்து பட்டையை போட்டு கொட்டையை கட்டி பின்னாடி பெரிய பெரிய சாமி படம் வச்சுக்கிட்டு சீனா போடணும். நாம் வந்து சாமி படமே வந்து சின்னதாக தான் வச்சுருக்கேன், பெரியாரையும் வச்சுருக்கேன். அவன் மெர்சல் ஆயிடுவான், கேட்பான்
ஏன் ஜாலி நான் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் முயற்சி பண்ணும். தம்பி இது வந்து இது மாதிரி விஷயம், இந்த ஆன்மீகம்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி, இது வந்து டைம் டு டைம் அப்டேட் ஆகலை, அதனால் இதுவே ஒரு வைரஸாக மாறிடுச்சு. பெரியார் வந்து ஒரு ஆன்டி வைரஸ், பெரியாரையும் நான் போட்டு வச்சுக்கிட்டோன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகணும்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நாம் ஆப்ரேட் பண்ணும்போது வைரஸ் எல்லாம் கிளம்பும். கிளம்பும் போது பெரியார் போய் தப்புன்னு அடிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அதனால்தான் அந்த சமூகத்துடனான உரையாடல், இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து திடீர்னு சம யூத்தாக ரெடியாகி ஃபோட்டோஸ்லாம் போடுவேன். அப்போ யாரோ ஒருத்தர் கேட்பார், ஏன் இதெல்லாம், நான் சொல்லுவேன், சார் அதாவது வந்து 92 2007 வரைக்கும் ஒரு 15 வந்து நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் இறந்தவனோடு சமம், அந்தந்த வயசில் நடக்க வேண்டியது அந்தந்த வயசில் நடக்கலை. இப்போ அந்த கணக்கு கூட எடுத்துக்கிட்டா எனக்கு இன்றைக்கி 51 51 கழிச்சிருங்க, ஒரு விளக்கம் சொல்லுவேன். ஆனால் நான் பார்க்கிறேன் இந்த பக்கியெல்லாம் வந்து ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது. ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து வீட்டிலும் இருக்க வேண்டும், என்ன வீட்டிலையும் இருக்கணும், எது ஒன்றுமே ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். 1000 குற்றம் குறைகள் இருந்தாலும் இன்றைய தேதிக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெட்டர் எக்யூப்மெண்ட் எதுன்னா ஜனநாயகம்தான். இவர் நாம் கருத்து கேட்பவர்கள், அவங்க என்னதான் பின்தங்கி இருக்கான், ஒரு உரையாடல் என்பது இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் அணுகும் நிலையில் இருக்க வேண்டும். அது குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பால்ய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி. இல்லை நான் இது, நீங்கள் யார், உங்கள் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் வந்து வெயிட்டிங்கில் இல்லை. ஆனாலும் சொல்லிடணும், சொல்லிடணும் நான் இது, அது வந்து பெட்டர். அது அதாவது வந்து அங்கே அந்த ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது, முதல்ல போட்டு உடைச்சிடணும். நான் இதையெல்லாம் சொல்றது வந்து சாமானியர்களுக்கு மட்டுமல்ல, அவரவர்கள் துறையில் எவ்வளவு பெரிய ஜூரியா இருந்தாலும் சரி சொல்லிடணும், சொல்லிடணும். சில பக்கெல்லாம் வந்து கடைக்கு ஏதாச்சும் வாங்க போனால் கூட சரி இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டான், அதை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருப்போம். நாம் அப்படி கிடையாது, நாம் வாங்கிறது நாளனா பொருளாக இருந்தால் கூட சரி, நம்ம நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, சார் இப்படி வேணும், முடிஞ்சு போச்சு கதை. வந்து நாம் பார்க்குறோம் நிறைய வீட்டில் இந்த குழந்தைங்க வந்து அப்பாவை அணுக முடியாது, அதனால் வந்து அம்மா ஒரு ப்ராப்பர் சேனல். சில வீடுகளில் அம்மாவை கூட அணுக முடியாது, ஷேர் பண்ண முடியாது எதையும். இப்போ அதனால் அதுங்க வந்து என்ன பண்ணுன்னா இந்த வயசு, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கா இளமையாக சிந்திக்கவும் பேசவும் காரணம் என்னடான்னா நான் சொன்ன அந்த 15 வறுமை. இப்போ அந்த வறுமை அப்படிங்கிறது வரும்போது என்ன என்னன்னா நம்ம ஈக்குவல் ஏஜஸ் இருப்போம் பாருங்கள், அவெல்லாம் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகியிருப்போம், கல்யாணம் காட்சி காரு பங்களா செட்டில் ஆகியிருப்போம். அப்போ அடுத்த தலைமுறை இருக்கிற இளைய தலைமுறை
அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு 4-5 வயது பிராமண சிறுவன் ஒரு 60-70 வயது தலித்தை பெயர் சொல்லி கூப்பிடுவான், டேய் முடியா கழிப்பிடுவான், அப்படி நம்ம நிலைமை. ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாம் வந்து தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தோம், அதனால் நாம் தப்பான வழியை காட்டலை. ஆனால் ஒரு தாயோ தந்தையோ அணுக முடியாத நிலையில் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு தவறான நபரை அணுகிவிட்டால் என்னதான் நடக்க யோசிச்சுப்பார்கள். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த மேட்டரில் முக்கியமான பாயிண்ட் என்னடான்னா, ஜனநாயகபூர்வமாக இருங்க, அணுகக்கூடிய இடத்தில் இருங்க, நீங்கள் யாருன்னு சமூகத்துக்கு அறிவிச்சிருங்க, நீங்கள் ஒரு சமூக பிராணிங்கிறத ஒத்துடுங்க, நீங்கள் ஒன்றும் நீங்கள் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை, யாரை விடவும் தாழ்ந்தவரும் இல்லை. இப்போ அந்தந்த நேரத்துக்கு அப்படி நடந்துக்க வேண்டி வரலாம், அது வேற கதை. ஆனால் படைப்பில் யாரும் யாருக்கும் வசதி இல்லை, தாக்கி இல்லை. இன்னும் நிறைய மேட்டர்லாம் சொன்னேன், வீடியோ பார்த்த அளவுக்கு புரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.